அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இந்த லகரம் நோக்கிய யூடியூப் சேனலினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சமூக வலைதளங்களில் எமக்கு வரும் தகவல்களை நாம் எவ்வாறு பரிமாறிக்கொள்கின்றோம், அதே நேரம் எங்களுடைய அக்கௌண்ட்களை எப்படி மெயின்டைன் பண்ண வேண்டும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு தகவல்களையும், சின்ன ஒரு அட்வைஸ் சொல்லலாம், அதை பற்றிய விவரங்களையும் உங்களோடு இன்று நான் இந்த வீடியோவில் பகிர்ந்து கொள்கிறேன். இன்னும் என் சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க, அதே நேரம் பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் நாங்க உங்களுக்கு வழங்கும் வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஆம் நண்பர்களே, நாங்க பல்வேறு விதமான சமூக வலைதளங்கள்ல இப்பொழுது நிறைந்து காணப்படுகின்றோம். ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், பல்வேறு விதமான சமூக வலைதளங்கள்ல நாங்கள் இருக்கின்றோம். ஆனா எத்தனை பேர் சமூக வலைதளங்களை அறிவு சார்ந்து அறிவுள்ள விதமாக பயன்படுத்துகின்றோம், சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த சமூக வலைதளங்களில் இப்போது எழும்பியுள்ள மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் இந்த ஃபார்வர்ட் மெசேஜ்கள். ஆம் நண்பர்களே, ஒரு நாளைக்கு பல்வேறு விதமான ஃபார்வர்ட் மெசேஜ்கள் உங்களுக்கு வரலாம், உங்களுடைய பேஜில் ஷேர் ஆகலாம். நீங்க எத்தனை பேர் அந்த மெசேஜ்களை வாசிச்சு கூட பார்க்காம அப்படியே ஷேர் பண்ணிருக்கீங்க, என்னன்னு கூட தெரியாம உங்க வால்ல நீங்க ஷேர் பண்ணிருப்பீங்க. தமிழனாக இருந்தால் ஷேர் பண்ணுங்க, அல்லது பல்வேறு விதமான வாக்கியங்களோடு ஹைலைட் பண்ணி வரும், இதை இப்படி இருந்தீங்கன்னா நீங்க ஷேர் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லும் போது நமக்கே தெரியாம ஷேர் பண்ணிருப்போம், இன்னும் ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ இந்த ஃபார்வர்ட் மெசேஜ்களை பத்தி உண்மை என்னன்னு என்னைக்காவது நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இது நான் ஷேர் பண்றது சரியான விடயம் தானா, அதனால என்ன மற்றவர்களுக்கு லாபம் கிடைக்க போகின்றது அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்தேன். ஆம் நண்பர்களே, உங்களுக்கு கிடைக்கும் ஃபார்வர்ட் மெசேஜில் 99% போலியானது. ஃபார்வர்ட் மெசேஜுகள் தகவல்களாக இருக்கலாம், இல்லது லிங்க்குகளாக இருக்கலாம், அல்லது ஒரு இமேஜா கூட இருக்கலாம். இந்த வகையில ஃபார்வர்ட் மெசேஜுகள் உங்களை நோக்கி வரலாம், ஆனால் இதனுடைய உண்மைத்தன்மை என்பது மிகவும் மிகவும் குறைவாகவே உள்ளது. இப்ப பாத்தீங்கன்னா நாசால இருந்து ரேடியோ வேவ்ஸ் வந்து அட்டாக் பண்ண போவதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ அதை எல்லாருமே ஃபேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் ஷேர் பண்ணியிருந்தாங்க, மெசஞ்சர்லயும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதனுடைய உண்மை நம்பகத்தன்மை அப்படின்னு பார்த்து நாசாவனுடைய ஒபிஷியல் வெப்சைட்ல போய் பார்த்தா அப்படி ஒரு தகவல் இல்லை. இன்னொரு தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வந்து ஒரு லாட்ரி டிக்கெட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம், அதில் அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க, ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரீ டிராவல் சார்ஜஸ் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு ஒரு லிங்க் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஷேர் ஆச்சு. அதை போய் ட்விட்டரில் அவங்க ஒஃபிஷியல் பேஜில் போய் பார்த்தா அப்படி ஒரு நாங்கள் விளம்பரத்தை நாங்கள் கொடுக்கவே இல்லை, அந்த லிங்கையும் நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க போஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் எதுன்னே தெரியாமல் ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு வரும் ஃபார்வர்ட் மெசேஜ்களில் முக்கியமான வரும் லிங்க்ஸ் மெசேஜ்களை நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை. உங்களுடைய தரவுகளை ஹேக் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், உங்களுடைய ஃபோனை செயலுக்கு செய்வதற்காக இருக்கட்டும், அந்த லிங்க்குகள் உங்களுக்கு ஷேர் செய்யப்படுகின்றது இல்லது அனுப்பப்படுகின்றது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளுக்கு போனீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய தரவுகளோ உங்களுடைய ஃபோனோ ஹேக் பண்ணப்படலாம், ஏதாவது ஒரு அசம்பாவிதத்துக்கு உங்களுடைய தரவுகள் வந்து ஏற்படலாம். ஸோ நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு லிங்க் வந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி லாட்ரி டிக்கெட் அடிச்சிருக்கு, இந்த ஆஃபர் போட்டிருக்காங்க, இந்த ஆஃபர் இப்போ அமேசானில் போட்டிருக்காங்க, இல்லை இதை நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு க்ரீன் விசா கிடைக்கும், அந்த மாதிரியான பல்வேறு விதமான தகவல்கள் ஃபார்வர்ட் மெசேஜில் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறது, இனியும் உலாவும். ஸோ அந்த மெசேஜின் நம்பகத்தன்மையை அறிவதற்காக அதனுடைய ஒஃபிஷியல் வெப்சைட்டில் போய் பாருங்கள். நீங்கள் ஒரு தடவை இன்னொருவருக்கு அனுப்புவதற்கு முன்னாக இந்த மெசேஜ் சரியானதா என்று ரீசெக் பண்ணுங்கள், வெரிஃபை பண்ணிக் கொள்ளுங்கள். அது வந்து மிகவும் குறைவாக உள்ளது இன்றைய சமுதாயத்தில். அதே நேரம் மருத்துவம் சார்ந்த விஷயங்கள், உதாரணமாக கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி பல ஃபார்வர்ட் மெசேஜ்கள் வந்துவிட்டு, அதை பற்றி கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், அனைத்தும் ஃபேக்கானது. அனைத்து விதமான வாட்ஸ்அப் மெசேஜ்களையும் வெரிஃபை பண்ணிக் கொள்ளுங்கள், ஃபார்வர்ட் மெசேஜ்களையும் வெரிஃபை பண்ணுங்கள். தவறும் பட்சத்தில் உங்களுடைய நண்பர்களுக்கும் அது தெரியப்படுத்துங்கள், யாராவது அப்படி ஷேர் பண்ணாலும் இதை நீங்கள் அதனுடைய உண்மைத்தன்மையை நீங்களே தெரியப்படுத்துங்கள். பல்வேறு விதமான பிரச்சனைகள் அதனூடாக இப்பொழுது சமூக வலைத்தளங்களில் மனிதனுடைய வாழ்க்கையிலும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது.
உதாரணமாக ஒரு வாட்ஸ்அப் மெசேஜில் ஒரு போட்டோவை காட்டி இவங்க வந்து திருடர் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருது. பார்த்தா அதே முகத்தினுடைய ஒருவரை பிடிச்சி அடிச்சிருக்காங்க. அவர் சொல்றது நான் அதுக்கு இல்லை, அது என்ன அது தவறு அப்படின்னு இருந்தாலும் அது வாட்ஸ்அப் மெசேஜை நம்பி ஒரு அடித்து காயப்படுத்திருக்கிட்டார். இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துச்சு, ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் வந்துச்சுன்னா அதனுடைய உண்மைத்தன்மையை நம்ம பார்ப்பதற்காக அதனுடைய ஒஃபிஷியல் வெப்சைட் நாசாவாக இருக்கட்டும் இல்லது நியூஸ் சேனலாக இருக்கட்டும், அனைத்து விதமான நியூஸ் சேனல்களுக்கும் ஒஃபிஷியல் பேஜ் வந்து இருக்கு. ப்ளூடிக் இருக்கிற ஒஃபிஷியல் பேஜஸில் அவங்க தகவல்களை போடுவாங்க, இல்லை ஒஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போய் பாருங்கள், தகவல் உண்மையா என்ன வெரிஃபை பண்ணுங்க, அதுக்கப்புறம் அனுப்புங்க, இல்லையா அனுப்பாதீங்க. உங்களுக்கு அனுப்புனவருக்கும் இதை அனுப்பாதீர்கள், இது தவறு அப்படின்னு சுட்டி காட்டுக்கும். இது ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய நண்பரை பாதுகாக்கும், அதே நேரம் உங்களை சார்ந்தவர்களையும் பாதுகாக்கும். ஸோ அதை நிச்சயமாக மனதில் கொள்ளுங்கள். இது ஒரு விஷயம். நம்ம எத்தனை பேர் இமெயில் அட்ரஸ் வச்சுருக்கோம், எல்லாருமே இமெயில் அட்ரஸ் வச்சுருக்கோம். ஸோ இமெயில் அட்ரஸ் அதை வச்சு தான் அனைத்து விதமான செயற்பாடும் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கட்டும் உங்களுடைய தகவல்களாக இருக்கட்டும் அனைத்துமே ஆப்ரேட் பண்ணப்படுகிறது. ஸோ அந்த இமெயில் அட்ரஸை எத்தனை பேர் கவனமாக வைத்து கூகுளின் நிலவரப்படி இன்றைய காலத்தில் 2-step வெரிஃபிகேஷன் அப்படின்ற ஆப்ஷனை இனேபிள் பண்ணியிருக்கவங்க 10% பேர் தான். அதை பற்றி அவேர்னஸ் இல்லாதவங்க 90% பேர் இருக்கிறாங்க. ஏன் கூகுள் வந்து 2-step வெரிஃபிகேஷனை இனேபிள் பண்ண சொல்லுது அப்படின்னா, இன்கேஸ் உங்களுடைய அக்கௌண்ட்டை வேற யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில், வேற யாரோ உங்களுக்கு நீங்கள் அந்த 2-step வெரிஃபிகேஷனை இனேபிள் பண்ணிருந்தா உங்கள் ஃபோனுக்கு ஓடிபி வரும். யாராவது உங்களோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ணியிருக்காங்கன்னா ஓடிபி உங்களுக்கு சார்ந்து வரும். ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும் ஹேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஓடிபி வந்து நீங்கள் 2-step வெரிஃபிகேஷனை இனேபிள் பண்ணாதனால ஈஸியாக உங்களுடைய அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி தரவுகளை திருட முடியும். உங்களுடைய ஒரு இமெயில் அட்ரஸ் தான் நீங்கள் மோஸ்ட் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது முக்கியமானது. ஸோ உங்களுடைய இமெயில் அட்ரஸுக்கு உடனடியாக ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், ட்யூட்டராக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், ஜிமெயிலாக இருக்கட்டும், என்ன ஒரு இமெயில் அட்ரஸ் இருந்தாலும் எல்லாத்துக்கும் இப்பொழுது 2-step வெரிஃபிகேஷன் வந்திருக்காங்க. ஸோ அதை நீங்கள் இனேபிள் பண்ணி உங்களுடைய ஃபோன் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்க, அதில் பேக்கப் ஃபோன் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்க, அக்கௌண்ட்டை பாதுகாப்பாக வச்சுக்கொள்ளுங்க. அதே நேரம் உங்களுடைய ஒரு இமெயில் அட்ரஸை எல்லா இடத்துக்கும் எல்லாருடைய வெப்சைட்டுக்கும் கொடுக்கறதா இருந்தாலும் பாஸ்வேர்டை வந்து மாற்றி கொடுங்க. எனக்கு ஞாபகம் வச்சிருக்க முடியாது, நான் வந்து ஒரே பாஸ்வேர்டு தான் கொடுப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஈஸியாக ஹேக் பண்ணுறதுக்கு இலகுவாக இருக்கும். ஒரு பாஸ்வேர்டு தெரிஞ்சிருந்துச்சுன்னா எல்லா விதமான வெப்சைட்ல இருக்க அக்கௌண்ட்டையும் ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க வேற வேற பாஸ்வேர்டை கொடுக்கும்போது அது மிகவும் கடினமாக இருக்கும். எனவே நீங்கள் ஒரே இமெயில் அட்ரஸை வெவ்வேறு இணையதளங்களுக்கு கொடுக்கின்றீங்க அப்படின்ற பட்சத்தில் பாஸ்வேர்டையும் வேறு வேறாக கொடுங்கள். ஒவ்வொரு ஒரு இனத்தை இணையதளத்திலிருந்து இன்னொரு இணையத்திற்கு கொடுக்கும்போது வேறு பாஸ்வேர்டை கொடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவை மறந்து விடுகின்றது அப்படின்றால் குறித்துக் கொள்ளுங்கள். ஸோ இந்த விடயங்களை சமூக வலைத்தளங்களில் நாம் சஞ்சரிக்கும் போது கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏன்னா பல்வேறு விதமான மால்வேர் அட்டாக், பல்வேறு விதமான ஹேக்கிங்கள் இப்பொழுது பரவலாகவே இருக்கின்றது. அது உங்களுக்கு உங்களுடைய டேட்டா வர்த்தே இல்லாட்டியும், உங்களை பற்றி அதில் எதுவுமே இல்லாட்டியும், அது உங்களுடைய தரவுகள் மற்றவர்கள் ஆக்சஸ் பண்ண நிச்சயமாக இடம் கொடுக்காதீர்கள். ஆகவே எப்பொழுதும் உங்களுக்கு வரும் ஃபார்வர்ட் மெசேஜ்களை அதன் உண்மைத்தன்மையை வெரிஃபை பண்ணிக்கொள்ளுங்கள். தேவையில்லாமல் லிங்க்ஸ் வரும்போது அதை ஓபன் பண்ணாதீர்கள், ஷேர் பண்ணாதீர்கள். அதே நேரம் உங்களுடைய அக்கௌண்ட்களை செக்யூர் பண்ணி வைங்க, 2-step வெரிஃபிகேஷனை இனேபிள் பண்ணுங்க. அதே நேரம் ஃபோனில் ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணும்போது கூகுளோட வெரிஃபை பண்ணியிருக்கா அப்படின்றத பார்த்து டவுன்லோட் பண்ணுங்க. அன்னோன் சோர்ஸிலிருந்து ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணாதீங்க. பிசியில் நிச்சயமாக ஒரு சிறந்த ஆன்டி வைரஸை நீங்கள் வந்து நிறுவிக்கொள்ளுங்கள், தினமும் அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்கள். உதாரணமாக பிட் டிஃபெண்டர், காஸ்பர்ஸ்கை, வேர்ல்ட்ல பெஸ்ட் ஆன்டி வைரஸ்களை இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்கள். இவை அனைத்துமே உங்களுடைய தரவுகளை பாதுகாக்க உதவி செய்யும். சமூக வலைத்தளங்களில் நடமாடும் அறிவுள்ள மனிதர்களாக நாம் இருக்கின்றோம். ஸோ கொஞ்சம்
சுய சிந்தனைகளோடு நமக்கு வரும் தகவல்களையும் நம்மளுடைய தகவல்களையும் பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. சிந்திப்போம், செயற்படுவோம் நண்பர்களே. இந்த தகவல்கள் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்யும் என்று நம்புகின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அதே நேரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கின்றேன். இது லகரம் நோக்கி, நான் உங்கள் தாகே. நன்றி, வணக்கம்.